ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. உலகத்தில் நிறைய பேர் இதில் தாங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எனக்குன்னு ஒரு இலக்கு, ஒரு விஷன், நான் வாழ்க்கையில் எதை சாதிக்கணும் அப்படிங்கிற கோல், இது என்ன பேர் வச்சுக்கலாம். இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக எந்த சாதனையும் செய்யவே முடியாதுங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் இந்த உயிர் போய் கொண்டு இருக்குது. நீங்கள் அந்த இலக்கை வைக்கணுங்கிறது இல்லை, அந்த இலக்கு உங்களிடத்தில் ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட அந்த இலக்கை உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது. இதுதான் உண்மை. ஏன்னா சமுதாயத்தின் ஒரு கட்டாயத்தில் போய் சிக்கி இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உயிர்த்தன்மை எதை நோக்கி செல்கிறது? ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குதுங்க. அந்த பர்பஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிப்பது எப்படி, அதை நம்ம நிறைய இதில் பேசியிருக்கோம். வகுப்பில் அதுக்கு உண்டான டெக்னிக்கை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது இல்லைன்னு சொன்னால், இதை கண்டுபிடிக்கலை, அந்த ஒரு டெஸ்டினி இல்லை அப்படின்னா சக்தியே உடம்பில் இயங்காதுங்க. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்குங்க. இயற்கையின் சட்டமே அப்படி தான். இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு மாங்கொட்டை இருக்குதுன்னா ஒரு மாமரமாக அது மாறி இந்த உலகத்துக்கு மாங்காயை கொடுக்கணுங்கிறது தான் அதோட விதி, அதுதான் அதோடைய இலக்கு. அது அந்த வேலையை தெளிவாக செய்யும். ஒரு வேப்பங்கொட்டை இருக்குன்னா அந்த வேப்பங்கொட்டை வேப்ப மரமாக வளர்ந்து இந்த உலகத்துக்கு வேப்ப மரத்தையும் அந்த காத்தையும் அந்த காயையும் கொடுக்கணுங்கிறது தான் அதோட விதி. அப்போ தான் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும். அதே போல் உலகத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு வந்து தாவரமும் ஒவ்வொரு புழு பூச்சி பறவைகள் மிருகங்கள் இது அத்தனையும் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் சிறப்பாக இயங்கும். உலகமே இயங்கும், இல்லைன்னா இயங்கவே இயங்காது. ஏதோ ஒரு இனம் இறந்து விட்டால், இல்லை ஒரு உயிர்த்தன்மை ஏதோ ஒரு பொருளோ ஒரு உயிரோ இல்லாமல் போய்விட்டால் அந்த சுழற்சியை நின்று போயிடுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது ஓ, நீங்கள் பெரிய பெரிய உயிர்களை விட்டுருங்க. இந்த இப்போ பூமி இருக்குது, இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு புழு, மண்புழுவினுடைய ஒரு இனம், அந்த இனம் வந்து அழிந்து போய் விட்டது. அந்த மண்புழு உடைய இனம் மொத்தமாக அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் மண் தன் தரத்தை இழந்து விடும். நல்லா புரிஞ்சுக்கணும். மண் தன் தரத்தை இழந்தால் இந்த மண்ணில் விளையக்கூடிய தாவரங்கள் வந்து தரமுள்ளதாக இருக்காது. அதுக்கு நோய் வரும், பல பிரச்சனைகள் வரும், அதுக்கு ஆரோக்கியமான அது விளைச்சலை கொடுக்காது. அப்போது அந்த காய்கறிகள் பல வகைகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்காது. அப்போ அதை மனுஷனாகிய நாம் உண்ணும்போது நமக்கு நோய்கள் வர தொடங்கும், நமக்குள்ள ஆரோக்கியம்ங்கிறது இல்லாமல் போய்விடும். இப்போது என்னுடைய உயிர் பாதிக்கப்படும். பாருங்கள், ஒரு இனம் வந்து தன்னுடைய வேலையை, அது எதற்காக பிறந்திருக்கிறதோ அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொன்னால் மொத்த சுழற்சியும் அடிவாங்குது. அப்படின்னா மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்குது. அதை நான் தெரிஞ்சுக்கலை, அதை நோக்கி நான் போகலை அப்படின்னா நான் என்னை மட்டும் பாதிப்புக்குள்ளாக்க போகிறதில்லை, என்னோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுறதில்லை, இந்த சுழற்சியே, இந்த உலக இயக்கத்தின் சுழற்சியே பாதிக்கப்படும். அதனால தான் நம்ம நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறோம். இந்த கொரோனா வருது, அதுக்கப்புறம் இந்த சுனாமி எல்லாம் வர்றதுக்கு காரணம் மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் தான். அதில் இது வந்து மிக முக்கியமாக உண்டு. அதனால் எந்த ஒரு உயிரும் தனக்குன்னு ஒன்று ஒரு பர்பஸ் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அந்த பாதையே கண்ணுக்கு தெரியும். இப்போ சிம்பிள், இப்போ நான் வந்து இங்கேருந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன், நான் வந்து இப்போது கன்னியாகுமரிக்கு போகணும், அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சால் தான் இப்போ அதுக்குண்டான பாதையை நான் கண்டுபிடிக்க முடியும். எந்த ரூட்டில் நான் போகணும், சென்னையிலேருந்து அடுத்து நான் எந்த ஊருக்கு போகணும், அந்த பாதையை நான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி போகணும், நான் பஸ்ஸில் போகிறதா, காரில் போகிறதா, ஃப்ளைட்டில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா அப்படின்னு அதுக்குண்டான சொல்யூஷனுக்கே நம்ம வருவோம். இலக்கே தெரியல, நான் எங்கே போகிறேன்னே தெரியல அப்படின்னா இப்போ நான் எங்கே போக முடியும், எனக்கு பாதை எப்படி தெரியும், அதுக்குண்டான சக்தியும் எனக்கு கிடைக்காது, அதுக்குண்டான பாதையும் நான் கிடைக்காது, அதுக்குண்டான வழியும் எனக்கு கிடைக்காது.
அப்போது நம்ம இந்த உலகம் எங்கே நம்மளை அடிச்சுட்டு போதோ எங்கேயோ ஒரு மூலையில் போய் எதுவும் பட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம். வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் போய்விடும். ஸோ த கோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து வாழ்க்கை எதனால், என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் என்ன, அந்த கோல் என்ன, அந்த நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் கடமை. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கணும். சார் இது சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்குள்ள சக்தியே அப்போ தாங்க வேலை செய்யும், இல்லைன்னா வேலையே செய்யாது. சக்தி இல்லைன்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. அது எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்கள் அந்த இலக்கை கண்டுபிடிச்சி அதில் அக்ரெசிவாக நகரணும். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் அவ்வளோ பெரிய சக்தியை நீங்கள் அடைய முடியாது. உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த சக்தியினுடைய இயக்கம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டெலாம் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, 50,000 ரூபா லிமிட்டுன்னு சொல்லுவான். நீங்கள் அந்த 50,000 நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு வெறும் 5,000-10,000 மாத்திரம் நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த லிமிட் ஏறவே ஏறாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 50,000 நீங்கள் யூஸ் பண்ணணும். 50,000 நீங்கள் கிரெடிட் நல்லா யூஸ் பண்ணி ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பணத்தையும் கரெக்டாக கட்டணும். திரும்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், கரெக்டாக கட்டணும். இப்போ வந்து என்ன பண்ணுவான், அவனே கூப்பிட்டு பேங்க்கில்ப்பா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், 50,000 ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்ட உனக்கு நாங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த கிரெடிட் லிமிட்டை 2 லட்சமாக மாற்றுவான். இப்போ நீங்கள் 2 லட்சமாக மாற்றிட்டால் நீங்கள் வெறும் 50,000 மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் லிமிட் அதோட நின்று போயிடும். இப்போ நீங்கள் 2 லட்சத்துக்கு நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக பணத்தையும் கட்டணும். கட்டிட்டீங்கன்னா அப்புறம் கூப்பிட்டு அவனே கூப்பிட்டு 2 லட்சம் இல்லைப்பா உனக்கு 5 லட்சம் நான் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், நீ சூப்பராக யூஸ் பண்ணுற, உனக்கு 5 லட்சம் எடுத்த எடுப்பில் உங்களுக்கு 5 லட்சம் கொடுக்க மாட்டான், யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் 5 லட்சத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் லிமிட் 10 லட்சமாக மாற்றுவான், 50 லட்சமாக மாற்றுவான். இப்போது இது எப்படி, அப்போ அவங்ககிட்ட நிறைய பணம் வச்சுருக்கான், ஆனால் யார் அதை கரெக்டாக கேட்குறானோ அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே போல தாங்க இயற்கையின் சட்டமும். நீங்கள் உங்களுக்கு இறைவன் வந்து ஒரு சக்தியை கொடுக்குறான், நீங்கள் அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்பான். அவங்ககிட்ட எண்ணிலடங்காத சக்தி அவன் கையில் இருக்குது, அதை அவன்கிட்ட கொடுக்கணும்னா முதல்ல நீங்கள் அதுக்கு ஒர்த்துன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆம்பிஷன் வேணும், நோக்கம் கரெக்டாக வைக்கணும். அதை நோக்கி கடுமையாக அந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா அடுத்தடுத்த சக்தி வந்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே போவீங்க. பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாமனிதராக நீங்கள் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு இலக்கு கட்டாயம் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அதை நோக்கி போக முடியும். அப்போ தான் அந்த பாதை கண்ணுக்கு தெரியும், சக்தியும் கிடைக்கும். வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க அத்தனை பேருமே ட்ரூ விஷனரிஸ், அதாவது தொலைநோக்கு பார்வை உடையவர்கள்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா வரவே முடியாது, யூ அண்டர்ஸ்டாண்ட். கட்டாயம் இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இமீடியட்டாக உங்களுடைய கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் சரியாக இருந்து அதை நோக்கி போக ஆரம்பிங்க, பெரிய மனிதராக வருவீர்கள். இறைவனோட அருள் கிடைக்கும், அத்தனை சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும்.